அனைவருக்கும் வணக்கம். வலைத்தமிழ் மற்றும் வாணி எடிட்டர் .com இணைந்து வழங்கும் வட அமெரிக்க தமிழ் சங்கங்கள் மற்றும் தமிழ் பள்ளிகளுக்கான ஒரு கனித்தமிழ் எழுத்துப்பிழை திருத்தி பயிற்சி பட்டறை பயிலரங்கம், இதை எப்படி வேணாலும் சொல்லலாம். இன்னைக்கு வந்து உத்தமம் மாநாட்டிற்காக இன்ஃபிட் கான்ஃபரன்ஸுக்கு டெக்சாஸ் அமெரிக்காவுக்கு முதன்முறையாக வந்துள்ள அவருடைய அழைப்பின் பேரில் விருந்தினராக வந்துள்ள வாணி மென்பொருளின் நிறுவனரும் அதை உருவாக்கியவரும் பல்வேறு கனித்தமிழ் செயல்பாடுகளை உலகளாவிய அளவில் செய்து வரக்கூடியவருமான நீச்சல்காரன் என்று அறியப்படும் ராஜாராமன் அமெரிக்காவில் இருக்கிறார். பல்வேறு கடினமான இலக்கணம் சார்ந்த இலக்கிய சார்ந்த பல சிக்கல்களுக்கு அவர் அவருடைய தொழில்நுட்ப அறிவின் வழியாக பல்வேறு தீர்வுகளை முன்னெடுத்து வருகிறார். அவரோடு கைகோர்த்து வலைத்தமிழ் அந்த மென்பொருள்களை சரியான வழியிலே மக்களுக்கு கொண்டு சேர்ப்பிக்கும் வகையில் அதை பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தி அதற்கு உரிய ஒத்துழைப்பை நல்கி வசதிகளை ஏற்படுத்தி கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வகையில் இந்த நீச்சல்காரன் முதலமைச்சருடைய கனித்தமிழ் விருது பெற்றவர், கனடாவினுடைய இலக்கிய தோட்ட விருது பெற்றவர், பல்வேறு சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடியவர், மிகவும் அமைதியாக அதிகமாக தன்னை முன்னிறுத்திக் கொள்ளாமல், நான் இந்த விளம்பரத்திலே பல விஷயங்களை போடும்போது ஐ திங்க் இதுதான் முதன்முறையா அவரை பத்தி நிறைய செய்திகளை நாங்கள் தொகுத்து போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். போடும்போது கூட அவர் என்ன சொன்னாரு, இதெல்லாம் என்ன எது போடணும், இதெல்லாம் வந்து எடுத்துடலாமே, ஒன்று ரெண்டு முதலமைச்சர்களுக்கு மாத்திரம் போட்டா போருமே அப்படின்னு சொன்னாரு. இல்லை இல்லை, நீங்க வந்து கனித்தமிழ் துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் உங்களை பத்தி, உங்களுடைய செயல்பாடுகளை பத்தி, ஆனால் பிற மக்களுக்கு குறிப்பாக வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிந்தால்தான் அவர்கள் இதை பயன்படுத்துவார்கள், ஒன்று. இரண்டாவது, யார் என்பதை தெரிந்தால்தான் அவர்களை பற்றி நினைவு வைத்துக் கொண்டு அடுத்த கட்டத்திற்கு அது வளர்ச்சி அடையும் என்ற ஒரு நோக்கத்திலே, இந்த ஒரு பரப்புரையாகவும் முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே இந்த செயலியை, இவருடைய செயல்பாடுகளை, இவருடைய ஆற்றலை வட அமெரிக்காவிற்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்திலே பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் அனைவருக்குமாக செய்தி அனுப்பியிருக்கிறோம். இங்கே குறைவானவர்கள் வந்திருந்தாலும் அனைவருக்கும் அந்த தகவல்கள் சென்று சேர்ந்திருக்கும் என்ற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையிலே இந்த ஒரு நிகழ்ச்சியை இங்கே தொடங்குகிறோம். இது வந்து ரெண்டு செக்மெண்டா இருக்கும், ரெண்டு பகுதிகள். ஒன்று, தமிழ் பள்ளிகள் சந்திக்கக்கூடிய சந்திப்பிழை, இலக்கண பிழை, அதாவது எழுத்துப்பிழை சார்ந்த ஒரு பார்வையில் அவர்களுக்கு என்னென்னவெல்லாம் செய்யலாம் என்பது குறித்து ஒரு பகுதியும், தமிழ் பள்ளிகள் சார்ந்த கோணத்திலே கல்வி சார்ந்து அவர்களுடைய ஐயங்கள் சார்ந்து தன்னார்வலர்களாக இயங்கக்கூடிய ஆசிரியர்களுடைய தேவைகள் சார்ந்து அது ஒரு கோணத்திலே நாம் உரையாடவிருக்கிறோம். அந்த வகையிலே இன்று உலகெங்கும் பல்வேறு பெரும் திரளான ஊடகங்கள், பெரும் ஊடகங்கள், வணிக ஊடகங்கள் தமிழை தாறுமாறாக எழுதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில், குறிப்பாக இன்று வரக்கூடிய பல்வேறு அச்சு புத்தகங்களிலே முதல் பக்கத்தில் இருந்து இறுதி பக்கங்கள் வரை பல்வேறு பிழைகளோடு வந்து கொண்டிருக்கிறது. கூகுளிலே நீங்கள் நாம் தேடும் பொழுது எது சரியான வார்த்தை என்று, இன்னார் செய்தால் சரியாக இருக்கும், இந்த ஊடகம் செய்தால் சரியாக இருக்கும் என்று சொல்ல முடியாத அளவிற்கு எழுத்து பிழைகளோடு இன்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இது என்ன நடக்கும், இருந்தால் என்ன, எந்த லா போட்டா என்ன, எந்த ரா போட்டா என்னன்னு நம்ம கடந்து போயிடலாம். ஆனா எதிர்கால தலைமுறை, இந்த அறிவார்ந்த பன்மொழி வித்தகர்களாக இருந்த தலைமுறை என்ற ஒரு ஒரு மத்துவப்பட்டிருக்கிறது, மட்டுப்பட்டிருக்கிறது. அந்த அறிவு குறையும் பொழுது நாளுக்கு நாள் முனைவர் பட்டங்கள், ஆய்வுகள் எல்லாம் மலினப்பட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டத்திலே எதிர்காலத்தில் இது எது சரி என்பதை குறித்தே விவாதிப்பதற்கு எது பயன்படுத்தினா என்னங்கிற மாதிரி தமிழ் போயிடுச்சுன்னா அதனுடைய சிக்கல்கள் இன்னும் அதிகமாகும், மொழி சிதைவு ஏற்படும் என்ற ஒரு நோக்கத்திலே இதை ஆட்டோமேஷன், இதை கணிப்பொறி வழியில் கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இன்று ஒரு முழுமையாக மென்பொருளை உலகெங்கும் பல ஊடகங்கள் பயன்படுத்துகிறார்கள். அதை பத்தி எல்லாம் அவர் சொல்லுவாரு. அதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, அது தீர்வுகளை எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறோம், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் பள்ளிகளோடு உரையாடி கொண்டிருக்கிறோம், தமிழ் சங்கங்களோடு உரையாடி கொண்டிருக்கிறோம், ஊடகங்களோடு உரையாடி கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் கூட சிங்கப்பூர் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரு ஊடகங்களோடு உரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் அந்த வழியை புரிந்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் ஒரு ப்ரூஃப் ரீடர்ங்கிற ஒரு பொறுப்பு முன்னாடி எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும். ஒரு எழுதி முடிச்ச உடனே அவர் ப்ரூஃப் ரீடர்கிட்ட போவோம், அவர் வந்து பெரிய அச்சு எடுத்து வச்சு
பென்சிலாலேயோ பேனாவாலேயோ ஒரு ஒரு வரியா போவார். ஏன்னா எழுதுறவருக்கு தெரியாது, ஏன்னா எப்படி டெவலப்மெண்ட் பண்றோம், டெஸ்டிங் பண்றோம், டெஸ்டிங்கிறது வேற. அப்போ டெஸ்டர்ங்கிறது தேர்ட் பார்ட்டி வியூல இருந்து ஒரு கோடிங் பண்ணவருக்கு அந்த பிழை தெரியாது. அப்ப நம்ம எல்லா கோணத்துலயும் அதை டெஸ்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். அந்த மாதிரி எழுத்தாளர் ஞானி அவர்கள் சொல்வார்கள், நான் எழுதுவதை விட பிழை திருத்துவதற்கு நேரம் அதிகமாகிறது, ஆனால் பிழைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி எழுத்தாளர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு வழி. அது மட்டுமல்ல, நம்ம மலர் போடுறோம், பள்ளிகள்ல சந்தேகங்கள் வருது, இது யாருக்கிட்ட போய் தீர்க்கிறது அப்படிங்கிறதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது. அது முடிஞ்ச அளவுக்கு நம்ம கணிப்பொறியில நம்ம அதை தீர்க்கறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறாரு. அந்த செய்திகளை நீங்கள் ஐயங்களை கேட்டு தெளிவு பெறலாம் என்ற ஒரு செய்தியோடு இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, நேரலையில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பலரும் நேரடியாக நீங்கள் அதில் இணைப்பு இருக்கும், அதன் வழியாக இணைந்தும் நீங்கள் கேள்விகளை கேட்கலாம், அல்லது நேரலையில் வலைதம்பு டிவியிலே பின்னூட்டத்திலே நீங்கள் கேள்வி கேட்டாலும் அதை வாசித்து அவர் பதில் சொல்லுவார் என்ற ஒரு அறிக்கையோடு இது கலந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இந்த செய்திகளை கொண்டு சேர்க்க வேண்டும், இது ஆவணப்படுத்தப்பட்டு வெளியிடப்படுகிறது என்ற தகவலோடு அன்பிற்குரிய ராஜாராம், நீச்சல்காரன் என்கிற ராஜாராமை பேச அழைக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அனைவரையும் இங்க சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. நேற்றும் ஒரு இதே மாதிரி ஒரு அமர்வு நடந்துச்சு. இன்றைய நோக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ் சங்கங்கள், அதே மாதிரி வந்து தமிழ் ஆசிரியர்களுக்கான ஒரு பார்வையில வந்து இதை முன்வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். அந்த வாய்ப்பை ஏற்படுத்திய வலைத்தமிழுக்கும் இங்கே கலந்து கொண்ட மற்ற நண்பர்களுக்கும் நன்றியை சொல்கிறேன். இப்போ என்னுடைய திரையை தெரியும் நினைக்கிறேன். நம்மளுடைய தமிழ் பயன்பாடானது வந்து நம்ம பயன்படுத்திட்டே இருக்கிறப்ப வந்து நமக்கு வந்து இந்த பிழைகள் தெரியாது. ஆனால் நம்மை சுற்றி இல்லாம புதிதாக ஒருவர் பார்க்குறப்ப அந்த பிழைகள் வந்து நமக்கு வந்து சுட்டி காட்டும். அந்த மாதிரி சில உதாரணங்கள் வைக்கிறேன். இது வந்து News 7 வந்த ஒரு செய்தி, அதுல இருக்கக்கூடிய பிழைகள் நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும். நமக்கு நேரடியாக கண்ணில் பார்க்குறப்ப வந்து பெரிதாக அந்த பிழைகள் தெரியாது. ஆனால் நீங்க வந்து கருவியில போட்டோ அல்லது கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்களேன், தற்காலி மக அப்படின்ற இடத்துல வந்து கா விடுபட்டு இருக்கும். அது வந்து அந்த அவ்வளவு பெரிய கட்டுரையில வந்து ஒரு இடத்துல விடுபட்டு இருக்கும். இந்த மாதிரி நம்ம எழுதுறப்ப வந்து நம்ம அறியாமலே நிறைய பிழைகள் விடுவோம். நான் எதுக்கு இந்த ஊடகத்தை எடுத்துட்டேன்னா, ஊடகத்துல வந்து அதிகமான செய்திகள் தினமும் வருவதுனால நமக்கு அதிகமான அந்த பிழைகளை வந்து நம்ம அலசி ஆராய முடியுன்றதுக்காக நம்ம இப்படி போட்டிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு ஊடகத்தையும் நீங்க பார்க்கலாம், News 18. இதெல்லாம் வந்து எதுக்குன்னா, நம்ம உதாரணம் சொன்ன மாதிரி அதிகமான செய்திகள் வரும். இதே வந்து ஒரு தமிழ்ச்சங்கம் அப்படி எடுத்தீங்கன்னா, அவங்களும் இந்த மாதிரி செய்தி மணல எழுதுவாங்க. பொதுவாக ஏதாவது குறிப்பிட்ட செய்தி, இப்ப இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அந்த நிகழ்வை பத்தி ஒரு குறிப்பு போடுவாங்க. அது முகநூலாக இருந்தாலும் சரி அல்லது மின்னஞ்சலாக இருந்தாலும் சரி, அங்க எல்லாம் வந்து இந்த மாதிரியான பிழைகள் அங்கங்கே இருக்கும். அவற்றையெல்லாம் சரிப்படுத்துவதற்கு எப்படி என்ன வழி அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். அப்புறம் பொதுவாகவே வந்து ஒரு ஒரு தமிழ் ஆர்வலர் தமிழ் எழுதக்கூடியவங்கெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி இருக்கு, அதை தான் நம்ம வாணி அப்படின்னு சொல்றோம். வாணியுடைய வரலாறு சுருக்கமாக பார்த்தீங்கன்னா 2015 இந்த ஒரு வடிவத்தில் தான் அது வந்தது. அதற்கு தமிழ் இலக்கிய தோட்டத்தினுடைய விருது கிடைச்சிது. நீங்க இங்கே அந்த பட உருவில் பார்க்க முடியும். அதற்கு பிறகு 2019 ஒரு சரியாக ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகு அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாறுபட்ட வடிவம் எடுத்தது. அதுக்கு வந்து தமிழ் வளர்ச்சித்துறையுடைய விருதும் கிடைச்சது. அதுக்கு பிறகு இப்ப இருக்கக்கூடிய அந்த நவீன பதிப்பானது வந்து எல்லாவற்றையும் விட இன்னும் கொஞ்சம் மேம்பட்டதாக இருக்கு. அதனுடைய ஒரு ஒரு திரை அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு பக்கம் தான் இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்குது. இந்த பதிப்பானது வந்து ரொம்ப ஒரு பயனருக்கு ஒரு அனுகூலமாக ஒரு ஒரு இன்னும் இணக்கமான ஒரு ஒரு பதிப்பாக இருக்கும். நீங்க எந்த ஒரு இடத்துல இருந்து வெட்டி ஓட்டலாம். குறிப்பாக தமிழ் சங்கங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய செய்தி மலர்கள்லாம் பாத்தீங்கன்னா கேன்வா இந்த மாதிரியான சில தளங்கள்ல வடிவமைச்சிருக்கலாம், அல்லது அந்த இன்ஸ்கிரிப்ட் சொல்லக்கூடிய இடம், அல்லது வந்து இப்போ வேர்டவே எடுத்துக்கலாம், மைக்ரோசாஃப்ட் வேர்டவே நீங்க தட்டச்சு பண்ணி வச்சிருப்பீங்க. அதுல சில ஒழுங்குகள் பண்ணியிருப்பீங்க, ஒரு ஒரு அலைன்மெண்ட் வச்சு நம்ம எழுதி அல்லது ஒருங்கிச்சிருக்கோம். அந்த ஒருங்கமைப்பை அப்படியே தூக்கி இதுல போட்டு கூட நீங்க வந்து பிழைத்திருத்த முடியும். நான் அதை அடுத்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஆக இதுல போட்டு ஒரு தடவை சரி பார்த்துட்டு அங்கேயே கூட நீங்க திருத்தவும் செய்ய முடியும், திருத்திரி நீங்க எடுத்துக்க. அதுல முக்கியமாக அந்த ஒழுங்கு வந்து மாறாம இருக்கும் அல்லது சிதையாம இருக்கும். நீங்க அதை அப்படியே எடுத்து திருப்பி உங்களுடைய அதே மென்பொருள் அல்லது அதே செயலியில போட்டாலும் அது அப்படியே இருக்கும். நீங்க அதை அப்படியே எடுத்து பயன்படுத்த ஒரு வசதி. இன்னொரு வசதி பாத்தீங்கன்னா, சிலர் வந்து இங்க வந்து எடுத்து போடுவதுல சிரமம் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க எந்த தளத்துல நீங்க அடிக்கிறீங்களோ, குறிப்பாக இணையதளமாக இருந்துச்சுன்னா அங்கேயே நீங்க வந்து பிழைத்திருத்தி கொள்ள முடியும். நான் அதுல இருந்து தொடங்கலாம்னு பாக்குறேன், ஏன்னா அது நிறைய பேர்த்துக்கு ஒரு முக்கியமான தேவையா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு இது வந்து ஒரு ஒரு மின்னஞ்சல், என்னுடைய ஜிமெயில் கணக்கு, இது ஒரு சங்கம், இது வந்து உலகத்தமிழ்
உலக தமிழ் அந்த தமிழ் பேராயத்துடைய ஒரு மடல். இப்ப பாருங்க, இப்ப ஒரு ஒரு மின்னஞ்சல் நான் எடுத்துக்கிறேன், நான் அதை அனுப்பிச்சிடுறேன். இப்ப புதுசா வந்து நீங்க வந்து ஒரு ஒரு மின்னஞ்சல் அடிக்க போறீங்க, நான் வந்து இந்த மாதிரி ஒரு திரையை திறந்து தட்டச்சு பண்ண ரெடியா இருக்கேன். இப்ப வந்து இந்த இடத்துல வந்து செய்தியை நான் வந்து எடுத்து போட்டேன், எங்கேயோ அடிச்சு வச்சது, இல்லை இங்கேயே கூட நான் அடிச்சிருப்பேன், உங்களுடைய உள்ளீட்டு கருவி மூலமா அடிச்சிருப்பேன். இப்ப நம்ம என்ன செய்வோம், நம்ம பல யோசனைகள்ல பல சிந்தனைகள் நம்ம வந்து ஒரு செய்தியை அடிச்சிருவோம், எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சுட்டு நம்ம அப்படியே சென்று அப்படின்னு ஒரே ஒரு சொடுக்கு சொடுக்கி போயிடுவோம். அதற்கு மாற்றாக யோசிச்சு பாருங்க, இப்படி நான் அந்த 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 செய்தியை அப்படியே நான் வந்து தேர்வு செஞ்சுட்டு அப்படியே ஒரு வலது சொடுக்கு கொடுத்து மொழி கருவிகளில் போய் பிழை சோதனை அப்படின்னு கொடுப்பேன். கொடுத்த அதை நான் பாருங்க, இப்போ கொடுத்த ஒரு 2-3 நிமிடங்கள் அது அது என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, மா நட்டை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஒரு துணைக்கால் இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு, மா நாட்டை அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கு. நான் வந்து இதை வந்து சொடுக்குறேன், சொடுக்கிறோன்னே இந்த இடத்துல வந்து அது மாறணும், அது மாறல, நம்ம வந்து தட்டச்சு பண்ணிக்கலாம். ஆனால் என்னன்னா அது கண்டுபிடிச்சிருது அந்த இடத்துல மா நாட்டை அப்படின்றத வந்து அது குறிப்பிட்டு சொல்லிடுது. அப்புறம் நம்ம போய் அந்த இடத்துல போய் திருத்திக்கலாம். சிலருக்கு ஒரு கேள்வி வரல, அந்த அடிக்கோடிட்டதெல்லாம் வந்து தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஜிமெயிலினுடைய ஒரு ஒரு என்ன சொல்ற டிஃபால்ட்டான ஒரு ஒரு அமைப்பு. அதற்கு தெரியாத சொற்களை வந்து அடிக்கோடிட்டு காட்டுவோம், நம்ம அதை கவனிக்க தேவையில்ல, அதை நம்ம வந்து விட்டுடலாம். இதுல அடிக்கோடிட்டு காட்டுவதெல்லாம் வந்து ஜிமெயிலுடைய கணக்கு, அதை நம்ம விட்டுருவோம். இந்த குறிப்பிட்ட அந்த மேல மிதக்குது பாத்தீங்களா, இந்த ஃப்ளோட்டிங் அந்த பட்டை, அதுதான் வந்து இந்த வாணி கருவியுடைய ஒரு செயல். நம்ம நமக்கு சுட்டி காட்டின மாதிரி இந்த மாநாட்டை அப்படின்னு திருத்திட்டு நம்ம அப்படியே பணம் செஞ்சு கொடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு உதாரணத்தை கூட கொடுக்குறேன், நான் ஒரு கூடுதலாக 2 பிள்ளைகள் நான் விடுறேன். இப்ப பார்க்கலாம், இப்ப நான் என்ன திருப்பி அதே மாதிரி அந்த அந்த சொற்களை தேர்வு செஞ்சுட்டு வலது சொடுக்கு ரைட் கிளிக் பண்ணிட்டு மொழிக்கருவி பிழை சோதனை. இது எதுக்குன்னா, கூடுதல் பிழைகள் விட்டு அது எப்படி அது செயல்படுது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறதுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், நான் எங்க திருத்தினேன்னா அந்த இடத்துல வந்து ஒற்று நான் நிக்கிருந்தேன், அதுவும் இங்க போட்டு கொடுத்துச்சு நடத்துவதற்கு அப்படின்னு சொல்லி இத்து போட்டு கொடுக்குது. இன்னொன்னு இங்க பாத்தீங்கன்னா அகராதியில இல்ல அப்படின்னு சொல்லி அந்த சொல்ல காட்டுது, ஏன்னா அது அந்த சொல் வந்து அதுக்கு புரியல, ஏன்னா நான் வந்து அப்படிதான் தப்பான ஒரு சொல்லுதான் கொடுத்துருக்கேன், அதை இங்க காட்டுது. நீங்க ஒருவேளை வந்து உங்களுடைய மடல்ல வந்து ஒரு தனி ஒரு பெயர்களாக கொடுத்துருக்கலாம், அல்லது அது ஊர் பேர் சங்கத்தினுடைய சுருக்க குறியீடு, பெரும்பாலான தனிநபர்கள் பெயர்களோ ஊர்களையோ அது புரிஞ்சுக்கிறோம். இருந்தாலும் ஒரு புதிய ஒரு வெளிநாடுகள்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் பேர் சொல்றப்போ வந்து அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. அந்த மாதிரி இடங்கள்ல மட்டும் அகராதிகள் இல்லாதவைன்னு சொல்லி அந்த காட்டிடும். நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டிக்ஷனரியில இல்லாத சொற்களை வந்து நம்ம வந்து கருப்பு நிறமாக காட்டும், அதே அம்சம் தான் அதுல இருக்கு. அதே நேரத்துல வந்து சந்தேகிப்பவை அப்படின்னு சொல்லி ஒண்ணு காட்டும். இது எப்படின்னா சந்தி வருமா வராதான்னு இந்த வாணியால கணிக்க முடியாட்டி, ஒரு சில இடங்கள் நம்ம சொல்லலாம் கொஞ்சம் அது அது இலக்கணத்தையும் அந்த பொருளையும் புரிஞ்சுதான் நம்ம இடத்துல சந்தி போடுவோம். அந்த மாதிரி சில இடங்கள் அதில் கணிக்க முடியாத பட்சத்துக்கு அதை சந்தேகிப்பவை அப்படின்னு சொல்லி இங்கே பட்டியல் போட்டு காட்டும். நம்ம அதை வேணா எடுத்துக்கலாம், அதை நம்ம விட்டுலாம், அது ஒன்று. இந்த பரிந்துரைகளை வந்து நம்ம இந்த பரிந்துரையை பார்த்து நம்ம இங்கே போய் திருத்திக்கலாம். இப்போ நடத்துவதற்கு இந்த இடத்துல தான் வந்து இத்து இல்லை அப்படின்னா இங்கே கர்சரை வச்சு நம்ம வந்து இத்து போட்டு நம்ம, இது ஒரு உதாரணம். அப்போ சிலர் வந்து கேள்வி கேட்பாங்க, இப்போ நிறைய ஆசிரியர்கள் கேட்பாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி வரலை அனுப்புவோம், ஆனால் நம்ம வந்து ரொம்ப தூய தமிழ்லாம் எழுத மாட்டோம், தூய தமிழ் சொல்றதோட கொஞ்சம் ஆங்கிலம் கலந்து எழுதுவோம் அப்படின்னு சில அந்த சங்கங்கள் வந்து சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இப்ப இந்த இடத்துல வந்து சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு எழுதி எழுதலாம், சிலருக்கு வந்து பஸ் அப்படின்னு எழுதியிருப்பாங்க, அல்லது வேற ஏதாவது ஒரு 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 ஆங்கில சொல்ல கூட போட்டு எழுதியிருப்பாங்க, ஆங்கில சொல்ல தமிழ் எழுத்துக்கள் எழுதி, அது அவங்களுக்கு அப்படி ஒரு தேவை இருக்குது பட்சத்துக்கு அதை ஏதாவது ஒரு சில கட்டுப்படுத்த முடியுமான்னா அதை இது கட்டுப்படுத்தும். எப்படி நான் சொல்றேன், இப்ப நான் அதை முடிறேன். இந்த வாணி கருவியை நிறுவனத்துக்கு பிறகு எப்படி இருக்கும்னா, இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு 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 பட்டை தெரியும், ஒரு மிதக்கும் பட்டை தெரியும். இதுல போனீங்கன்னா நீங்க இங்க போய் நீங்க உங்களுக்கு விருப்பமானதை போட்டுக்கலாம். எனக்கு வந்து சந்திப்பிலை காட்டணுமா வேணாமா நீங்க சொல்லலாம். நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த இந்த மொத்த கூகுள் குரோம் ப்ரௌசர்ல நீங்க எங்கேயுமே சந்திப்பிழையை அது காட்டாது, அதை தவிர்த்து மற்ற பிழைகளை காட்டும். அது மாதிரி மொழிபெயர்ப்பு அப்படின்ற இடத்துல மொழிபெயரை நீங்க எடுத்து விட்டீங்கன்னா அவற்றையும் அது வந்து காட்டாது. நீங்க வந்து பஸ் அப்படின்னு போட்டாலும் அதையும் அதை அப்படியே எடுத்துக்கிறோம். நீங்க வந்து வேற ஏதாவது ஒரு சொல்ல வந்து நான் ஆங்கிலத்துல போட்டாலும் அதையும் அதை அப்படியே எடுத்துக்கிறோம். அதுக்கு ரொம்ப வந்து மெனக்கெட்டு அதெல்லாம் திருத்தாது. இப்ப கம்ப்யூட்டர் அப்படின்னு அடிச்சிங்கன்னா கம்ப்யூட்டர் அப்படின்னு எடுத்துக்கணும். உங்களுக்கு இப்ப தமிழ் ஆசிரியர்களுக்கு வந்து கொஞ்சம் மொழிபெயர்த்து நல்ல தமிழ்ல வேணும் அப்படின்னு நினைச்சு நீங்க இந்த மொழிபெயர்ப்பு அப்படின்ற இடத்துல அதை எடுத்து அதை செக் பண்ணிட்டு நீங்க பயன்படுத்தலாம். பேச்சு வழக்கு பெரும்பாலும் நம்ம பயன்படுத்த மாட்டோம், சில நேரங்களில் வந்து நம்ம அறியாமலே வந்து பேச்சு வழக்குகளை கூட நம்ம உரைநடை தமிழ்ல எழுதிப்போம். அப்படி அப்படி போகிறப்ப வந்து
உதாரணத்துக்கு அதற்குள்ளே அப்படின்ற இடத்துல உள்ளே அப்படின்னு போடாம உள்ள அப்படின்னு போட்டிருப்போம், அதற்குள்ள அப்படின்னு போட்டிருப்போம். அந்த மாதிரி பேச்சு வழக்குகளை வந்து அதையும் உரைநடை தமிழுக்கு இது மாற்றும், அது வேண்டாம அதை நம்ம எடுத்து விடுக்கலாம். ஆக ஒரு ஒரு பயனருக்கு எது விருப்பமானதோ எது தேவையோ அதை அவங்க தேர்வு செய்யறதுக்கான வசதி இங்க இருக்கு. நீங்க அதை கொடுத்துட்டு அப்படி நீங்க பயன்படுத்தலாம். சரி, இது வந்து அதனுடைய ஒரு நேரடியான பயன்பாடு. இது எப்படி செயல்படுது, இந்த கருவியை நம்ம எப்படி எங்க போய் இதை பதிவு செய்யறது, அதை பத்தி நம்ம ஒண்ணா பார்க்கலாம். சரி, இப்ப நம்ம நம்மளுடைய பழைய இப்ப அதுக்கு அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா வந்து அதோட சுருக்கத்தை சொல்லலான்னு பாக்கிறேன். இந்த சந்திப்புழை பூர்வம் அந்த மாதிரி பிழை தினத்தினோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதற்கு முன்னாடியோ அல்லது ஆய்வாளர்கள்லாம் எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய பார்வையில மேற்கு உலகத்துல பயன்படுத்தக்கூடிய அந்த ஃப்ரேம் ஒர்க் எடுத்திருப்பாங்க. உதாரணத்துக்கு ஏஸ்பெல், ஹன்ஸ்பெல் இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரேம் ஒர்க் அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. அது என்னன்னா, இந்திய மொழிகள் குறிப்பா தமிழ் மாதிரியான மொழிகளுக்கு அது சரியாக அது வந்து செயல்படாது. ஆனா நம்ம வந்து அப்படி பண்ணாம விதிகள் அடிப்படையில நம்ம அதை உருவாக்கியிருப்போம். விதிகள் அடிப்படையில உருவாக்குறதுக்கு நம்ம வந்து தொல்காப்பியமோ நன்னூலோ அந்த விதிகளையும் தற்கால தமிழுக்கு ஏத்த சில விதிகளையும் உள்ள கணினிக்கு சொல்லி கொடுப்பது மூலமா ஏன் நமக்கு வந்து தெளிவான ஒரு பதில் கிடைக்குது. நீங்க வந்து இணையத்துல ஒரு தமிழ் ஸ்பெல் செக்கர் அப்படின்னு நீங்க போட்டு தேடினாலே ஒரே ஒரு கருவி தான் இருக்கு. அது நீங்க அந்த வாணியத்தை நீங்க பார்க்க முடியும், அதை நீங்க பார்க்கலாம். சரி, இப்ப இந்த கருவி எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதற்கான இணையதளம் வந்து இந்த இருக்கு, வாணி எடிட்டர் .com அப்படின்னு சொல்லி இந்த முகவரிக்கு நீங்க வரலாம். நீங்க நிறையா கூகுள்ல போட்டும் வரலாம், கூகுள்ல கூட நான் போடுறேன். ஏன்னா அந்த முகவரி உங்களை குறிச்சு வைக்க முடியாட்டி கூட நீங்க நிறைய இங்கே போடலாம், வாணி எடிட்டர் .com போடலாம், அல்லது வாணி எடிட்டர் தமிழ் ஸ்பெல் செக்கர் எது போட்டாலும் உங்களுக்கு இந்த முன்னாடி அது அது வந்துடும். இதுல இந்த உதவி பக்கம் அப்படின்னு போனீங்கன்னா, அதாவது வாணி எடிட்டர்ல உதவி பக்கம் போனீங்கன்னா, இது அடிப்படையில் எப்படி இயங்குது அப்படின்னு சொல்லும் சொல்லி இது கொஞ்சம் காட்டும். ஏன்னா ஒரு ஒரு புதிதாக ஒரு நபர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இதுல என்ன இருக்கு அப்படின்னு ஒரு மேனுவல்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும்ல, அது இங்க இருக்கு. நீங்க ஒவ்வொன்றும் என்ன அப்படின்னு சொல்லி இங்க வாட்சி பார்க்கலாம். இப்ப நம்ம செய்ய போற சில அந்த செயல்முறை விளக்கம் கூட ஒளிப்பதிவு செய்யப்பட்டு இங்க இருக்கு, அதையும் நீங்க பார்க்கலாம். அப்புறம் வந்து நான் இப்ப சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு ஜிமெயில கூட நம்ம பிழைத்திருத்தம் பண்ண முடியும், அது ஒரு பிளக்இனா இருக்கு அப்படின்னு சொல்ற பாத்தீங்கன்னா, அந்த உச்சரிக்கையை வந்து நீங்க இங்க போய் நிரூபிக்க முடியும். இந்த இருக்கு அந்த அந்த நீட்டிப்புன்னு சொல்லக்கூடிய கூகுள் எக்ஸ்டென்ஷன் இங்க இருக்கு, இந்த இந்த தளத்துல இருக்கு. நீங்க இங்க போய் நேரடியாக வந்து நீங்க சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சேர்த்தனால எனக்கு அது காட்டல, இல்லாட்டி உங்களுக்கு வந்து இங்க வந்து கூகுளில் குரோமில் சேர் அப்படின்னு சொல்லும், நீங்க அதை செயல்படுத்திக்கலாம். அதனுடைய மற்ற விவரங்கள் இங்க இருக்கும், அது எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லி இங்க நீங்க பார்க்கலாம். இது வந்து குரோமுடைய ஸ்டோர், அந்த அங்காடியில போய் நீங்க எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து இந்த உதவி பக்கத்துல இருக்கு, நீங்க உதவி பக்கத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். சரி, இப்ப நம்ம வந்து முதன் பக்கத்துக்கு இது இந்த இந்த தளத்தை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, வந்து முதல் மாதம் நீங்க அப்படியே எளிதா பயன்படுத்திக்கலாம். நீங்க வந்து உள் நுழைஞ்சுதான் பயன்படுத்த முடியும், நீங்க உள் நுழை அப்படின்னு கொடுங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு பயனர் பேர் இந்த மாதிரி கேட்கும். உங்களுக்கு இப்பதான் முதல் முறையாக வரீங்கன்னா, நீங்க புதிய உறுப்பினர் படிவம்னு சொல்லி இதை சொடுக்கி உங்களுடைய மின்னஞ்சலோ கடவுச்சொல்லோ கொடுத்து பண்ணலாம். இது ஒரு முறை, ஏன்னா நீங்க பயனர் பேர் நம்மளே கொடுத்து பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சுன்னா இப்படி பண்ணலாம். அல்லது கூகுள் வழியாக உள்ள போகலாம், அல்லது ஃபேஸ்புக் வழியாக கூட போகலாம். நீங்கள் ஒரு முகநூல் கணக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த முகநூல் கணக்கு வழியாகவும் உள்ள போகலாம், அல்லது கூகுள் வழியாகவும் உள்ள போகலாம். அது உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். எனக்கு கூகுளே போதும்னு நினைச்சீங்கன்னா கூகுள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கூகுளுடைய ஆத்தரைசேஷனை எடுத்துக்கிட்டு இது நேரடியாக உள்ள போயிடும். நீங்கள் வந்து வெறும் கடவுச்சொல்லாம் நினைவில் வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. சில சங்கங்கள் எப்படின்னா வந்து அவங்க பயனர் பேரை வந்து மறந்து போக வாய்ப்பு இருக்கும், அல்லது வந்து அதை வந்து இன்னொருத்தவங்க கொடுக்காம இருக்கலாம். இப்ப இந்த இந்த தளத்துக்குன்னு தனியான ஒரு கடவுச்சொல் நீங்க வச்சுக்க தேவையில்லை. நேரடியாக உங்க சங்கத்தினுள் அல்லது உங்க அமைப்பினுடைய ஜிமெயில் கணக்கு வழியா உள்ள போயிட்டீங்கன்னா அந்த ஜிமெயில் கணக்கு உள்ள நுழைஞ்சாலே போதும், இந்த வாணியை திருத்திக்குள்ள உள்ள போயிடலாம். உள்ள போனா இந்த மாதிரி வந்துடும். இப்ப நீங்க முதல் முறையாக வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சுய விவரம் அப்படின்ற பக்கத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது எத்தனை எவ்வளவு நாட்கள் அப்படின்னு சொல்லி காட்டும். நீங்க முதல் மாதம் இலவசம் நீங்க தாராளமா பயன்படுத்தி பார்த்து இது சிறப்பா இருந்துச்சுன்னா நீங்க இதை தொடரலாம், அல்லது இலவச பதிப்பு ஒன்று இருக்கு அந்த பதிப்பை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். அது ஒரு புறம். நீங்க பயன்படுத்துறதுக்கு அந்த இந்த சுய விவரம் அப்படின்ற இடத்துக்கு வர்றப்ப இங்கதான் அந்த ஏபிஐ கீ இருக்கும். இந்த இந்த குறிச்சொல்ல இந்த கீயை தான் எடுத்து நீங்க நம்ம இன்ஸ்டால் பண்ணி இந்த இடத்துல போடுறோம். இந்த வாணி எடிட்டர்ன்ற இடத்துல இங்க போடுறோம் பார்த்தீங்கன்னா இந்த கீ இதை இதைத்தான் எடுத்து அங்க போடுறீங்க. இது ஏன்னா இது நீங்க தான் அதை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சாவி. இது பொதுவா இப்படிதான் நம்ம வந்து அந்த இந்த கருவியை செயல்படுத்த முடியும். நீங்க ஒருவேளை ஏதாவது சந்தா கட்டளை ஏதாவது ஒரு பயன்படுத்த முடியாட்டி இந்த ஏபிஐ கீ அப்படியே தான் இருக்கும், நீங்க ஒன்றும் மாற்றிக்க தேவையில்லை. நீங்க எப்போ அதில் தொடர்றீங்களோ அப்போ வந்து செயல்படுத்திக்கலாம். ஒரு ஒரு முறை மட்டும் நீங்க அதை வந்து நிரூபிக்கிட்டா போதும்.
சரி, இதெல்லாம் வந்து அந்த பிளக்இன் அந்த மாதிரியான விஷயங்கள் அதை விடுங்க. அடிப்படையில் இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஒரு உள்ளடக்கத்தை நீங்க அடிச்சு வச்சிருப்பீங்க, அல்லது வந்து உங்க பாடத்திட்டத்துல வந்து ஒன்று எடுத்து வச்சிருப்பீங்க, அவற்றை அப்படியே நகல் எடுத்து இங்க வெட்டி ஓட்டலாம். நீங்க ஒரு பெரிய மெனக்கெட தேவையில்ல, ஒரு வேர்டு அடிச்சிருப்பீங்க, இப்போ அதுக்கு இந்த மாதிரி ஒரு நோட் பேட்ல நீங்க ஏதாவது அடிச்சிருந்தீங்க, நோட் பேட்ல இப்போ நோட் பேட்ல இந்த மாதிரி நீங்க நேரடியாக அந்த நோட் பேட்ல இருந்து அப்படியே நகல் எடுத்து இங்க வெட்டி ஒட்டி விட்டலாம். ஒன்று இல்லை, நீங்க வேர்ட் டாக்குமெண்ட்ல எடுத்தும் போன நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஒழுங்கு மாறாம இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட சொல்ல வந்து நான் வந்து தடித்து எழுத்தாக்குறேன். தடித்து எழுத்தாவே அப்படிதான் இருக்கும். ஒரு அட்டவணை போடணும்னா கூட அட்டவணை போடலாம். உதாரணத்துக்கு நான் அதையும் கூட சொல்லாளர் அப்படின்னு சொல்லி ஒரு இன்னொரு பக்கம் இருக்கு. இங்கே போனீங்க நீங்க அட்டவணையெல்லாம் நீங்க போட்டுக்கலாம். இப்ப நீங்க இந்த இடத்துல போயிட்டு இந்த லிஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த அட்டவணை நீங்க போட்டுக்கலாம். இப்ப பாருங்க இந்த இடத்துல வந்து இதை அடிக்கிறேன், வணக்கம். இது உதாரணத்துக்கு இப்படி ஏதோ நம்ம ஒரு இப்படி அடிச்சுக்கலாம். இது வந்து ஒரு ஒரு அலைன்மெண்ட் சொல்லக்கூடியது. இந்த இதுல படங்கள் இணைக்கலாம், உங்களுக்கு எது எது வேணுமோ அதெல்லாம் இங்க இணைச்சிக்கலாம். இங்கேயும் கூட நீங்க இந்த இடத்துல இப்படி திருத்து, இந்த இடத்துல வந்து அந்த செக்குன்னு இருக்கு, அதை கொடுத்தீங்கன்னா அது பாருங்க எங்கெங்க பிழை இருக்கோ அதெல்லாம் வந்து இங்க சிவப்பு நிறமா காட்டிடும், அந்த ஒழுங்கு மாறாது அப்படியே இருக்கும். இதை நீங்க ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா மாநாட்டை அப்படின்னு சொல்லி இது காட்டுது. இதை நீங்க அப்படியே இங்க மாத்தினீங்கன்னா அது மாறி மாறிடும். நான் நண்பர்கள இடத்துல வந்து நான் தப்பான அந்த ஒற்று போடலை, அதை நீங்க கொடுத்தீங்க நண்பர்கள்னு சேர்த்துக்கோ. அப்ப இப்ப இந்த மாதிரி அதை வந்து திருத்திக்க முடியும். இதை நீங்க அப்படியே திருப்பி நகல் எடுத்துட்டு போய் நீங்க உங்களுடைய உள்ளடக்கம் எதுவா இருந்தாலும் அதை போட்டுக்கலாம். இது இதுல இந்த சொல்லாளர்ல போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய இந்த வசதிகள்லாம் இருக்கும். நீங்க பத்தி சேர்க்கிறது, ஏன்னா வந்து ஒரு பாடத்திட்டம் வடிவமைக்கிறப்போ வந்து நமக்கு வந்து அந்த தலைப்புகள் முன்பின் வைப்போம், பெரிய எழுத்துக்கள் சின்ன எழுத்துக்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஒழுங்கமைப்பு செய்வோம். அவற்றை எல்லாமே நீங்க இங்க செஞ்சுக்கலாம். இல்ல எது வேணா எனக்கு எளிதா இருந்தா போதும், ரொம்ப இல்லைன்னா நீங்க இதுலயே போட்டு நீங்க நேரடியா திருத்துன்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து திருத்தி உங்களுக்கு கொடுக்கும். இதுல இன்னொரு வசதி என்னன்னா, யூனிகோடு மட்டும் அல்லாம மற்ற குறியாக்கத்தையும் இது புரிஞ்சுக்க முடியும். வாமனியா இருந்தாலும் சரி, டேம், டேபு, டிஸ்கி, வானவில், இந்த குறியாக்கங்களும் அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். இன்னும் தமிழ்நாட்டுல சில பதிப்பகங்களும் சில அச்சு ஊடகங்கள்லாம் வந்து இந்த குறியாக்கங்களை இன்னும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. சில புத்தகங்கள்லாம் பிடிஎஃப் இருக்கும், அந்த பிடிஎஃப் நீங்க வந்து அப்படியே நகல் எடுத்தீங்கன்னா அது வந்து டேமாவோ டேபாவோ கூட இருக்கும். சில பிடிஎஃப் சில ஆசிரியர்கள் நீங்க கவனிச்சிருக்கலாம், குறிப்பா தமிழ்நாட்டில் கூட சில பாட நூல்கள்லாம் பாத்தீங்கன்னா அது வேற ஒரு குறியாக்கத்தில் இருக்கும். அவற்றை எப்படியாவது உங்களுக்கு வந்து பிழை திருத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவற்றை எடுத்து அப்படியே இங்க போட்டு கூட நீங்க இப்ப டேப் அப்படின்னு மாத்தீங்கன்னா டேபு குறியாக்கத்தை போட்டீங்கன்னா டேப்ல போட்டு நீங்க வேலை செய்யலாம். அதுல அப்படியே பிழைகளை காட்டுவோம், நீங்க அப்படியே அங்கேயே திருத்திக்கலாம். எல்லாம் திருத்தி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அப்படியே எடுத்து திருப்பி கொண்டு போனாலும் அது டேபாவே இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த என்கோடிங் பிரச்சனை இல்லாம நீங்க திருத்திக்கலாம். சரி, இது ஒன்று. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விரைவா திருத்தக்கூடிய வசதி. இப்ப சில ஆசிரியர்கள் வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து இன்னைக்கு மாலைக்குள்ள வந்து ஒரு 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 பெரிய கட்டுரை நான் வந்து அல்லது வந்து ஒரு சின்ன ஒரு குறிப்பை வந்து மாணவர்களுக்கு அனுப்பணும், விரைவா அனுப்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக சிலர் வந்து நேரடியாக வந்து தட்டச்சு பண்ணுவாங்க அல்லது வந்து குரல் வழியாக கூட உள்ளீடு செய்வாங்க. அதே வசதி இந்த வாணிக்குள்ளேயும் இருக்கு. இப்போ நம்ம சின்ன ஒரு உதாரணம் செஞ்சு காட்டுறேன். நான் என்ன பண்றேன்னா ஒலி வாங்கியே எடுத்துக்கேன். முதல் முறையாக செய்யறப்ப வந்து அனுமதி கேட்கும், நான் அலோ திஸ் டைம் கொடுத்துறேன். இப்போ நான் பேச போறேன், நான் மதுரைக்கு சென்று நாளை வருவேன். பஸ்ஸில் செல்லாமல் ட்ரெயினில் செல்ல போகிறேன். நான் பேசி முடிச்சுட்டு அந்த ஒலிவாங்க நிறுத்திட்டேன், இல்லாட்டி அது அது திருப்பி திருப்பி அது சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க கவனிச்சுன்னா தெரியும், நான் வந்து ஆங்கிலத்தை பரிந்துரை செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால வந்து பஸ் இல்லை அப்படின்றத அப்படியே எடுத்துக்கிச்சு. பேச்சு வழக்கு நான் வந்து எடுத்து அது அது வந்து வேணாம்னு சொல்லிட்டேன். இப்ப மதுரைக்கு அப்படின்ற இடத்துல பாத்தீங்கன்னா இங்க இச்சு போட்டு கொடுத்துருக்கு. இங்கே பொறுத்தவரைக்கும் கர்சர் இங்க வைக்கணுன்ற அவசியம் இல்லை, இங்க கர்சரை வைக்க தேவையில்லை, இது நேரடியா பக்கவாட்டுல அது கொடுத்துருக்கும். இது எப்படின்னா நிகழ் நேரத்துல உங்களுக்கு வந்து பரிந்துரைகளை கொடுக்கும். நீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க, அப்படியே பக்கவாட்டுல அப்படியே தட்டச்சு பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். இப்ப மதுரைக்கு அப்படின்றத இங்க கொடுத்தோம்னா அது அங்க மாறிடும். சொல்ல போகிறேன் இடத்துல ஒற்று வரணும், அதை போட்டுது. இப்ப அங்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அப்ப அது வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி மாத்துது. இப்பன்றது உங்களுக்கு சரி, அது அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை நீக்கி விட்டுலாம். அப்ப அந்த திருத்தம் மாறாது, அது அந்த சொல் அப்படியே எடுத்துக்கணும். ட்ரெயின்ற சொல் இதுக்கு புரியாது, அதனால அது அப்படியே கருப்பு நிறமா காட்டிடுச்சு. நம்ம வந்து இதை எடுத்துடலாம். ஏன்னா வந்து இந்த ரே டி ரே இன் அப்படின்னு போட்டிருக்கேன், அதே நேரத்தில் ரயில் அப்படின்னு நம்ம போட்டு அது புரிஞ்சுக்கணும். சரி, எதுக்கு சொல்ல வரேன்னா இதில் நீங்கள் பேசி பேசியே நீங்கள் வந்து தட்டச்சு செய்ய முடியும். அதே நேரத்தில் அதற்கான பிழைகளையும் நீங்கள் ஒரு தடவை சரி பார்த்துக்க முடியும்.
அந்த வசதி வந்து இந்த விரைவு அந்த குயிக் எடிட்டர்ல இருக்கு, சிறுதிருத்தின்னு இருக்கும், நீங்க விரைவா செஞ்சுக்கலாம். இதை நீங்க அப்படியே நகலெடுத்து போட்டு பண்ணிக்கலாம். இதே மாதிரி குறிப்பாக தமிழ் ஆசிரியர்களுக்கு வந்து ஒரு 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 புத்தகமோ அல்லது வந்து ஏதாவது ஒரு ஒரு கோப்பு இருக்குன்னா அதை சரிபார்க்க வேண்டிய தேவை இருக்கும். குறிப்பாக தமிழ்நாட்டில் சில ரெண்டு மூணு பள்ளிகளில் சேர்ந்த ஆசிரியர்கள் வந்து குறிப்பாக அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. எப்படின்னா அவங்க அவங்க ஏதாவது ஒரு ஒரு போட்டி அல்லது மாத இதழுக்கான கட்டுரைகளை கேட்டாங்கன்னா நிறைய பேர் வந்து கட்டுரைகளை கொடுப்பாங்க. அதை எவங்க அவங்க எப்படி சரிபார்ப்பாங்கன்னா அந்த அந்த முழு கோப்பையே வந்து இதில் ஏற்றிடுவாங்க, பதிவேற்றம் செய்வாங்க. சூஸ் ஃபைல் அப்படின்னு கொடுத்து அந்த முழு கோப்பையை உள்ளே ஏற்றுவாங்க. அது வந்து டாக்ஸாக இருக்கலாம், ஆர்டிஎஃப்ஆ இருக்கலாம், டெக்ஸ்டாக இருக்கலாம். இந்த மூன்று வடிவத்தை இப்போதைக்கு அது எடுத்துக்கும். அந்த முழு கோப்பையை நீங்கள் ஏற்றுறப்ப என்ன ஆகும்னா அந்த முழு கோப்பையும் ஏற்றுறதுக்கப்புறம் சோதனை கொடுப்பீங்க. சோதிச்சு அதில் இருக்கக்கூடிய பிழைகளை வந்து பட்டியல் போட்டு கொடுக்கும். அது வந்து அந்த முழு கோப்பை அது மாற்றாது. ஏன்னா அந்த கோப்பை வந்து உங்களுடைய அனுமதி இல்லாமல் அதை மாற்ற வேணான்றனால அது மாற்றாது, அது பட்டியலாக கொடுத்துரும். இந்த பட்டியலை எது ஏற்கத்தக்கது எது ஏற்கத்தக்கது இல்லை அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிட்டு நீங்கள் திருத்திக்கலாம். ஆக ஒரு 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 முழுமையான புத்தகத்தை வந்து அதில் பிழை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கழுகு பார்வையை பார்ப்பதற்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நீங்கள் அந்த பட்டியலை பார்த்தாலே தெரியும் அவ்வளோ பெரிய பட்டியல் போட்டு கொடுக்கும். அதை நீங்கள் போய் நீங்கள் ஆவணத்தை திருத்திக்கலாம். இது வந்து எப்படின்னா வந்து நீங்கள் அந்த மேற்பார்வையிடக்கூடிய நபர்கள் அந்த குறிப்பாக அந்த ஆசிரியர்களுக்கும் அது உதவியாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே மாணவர்களை வந்து இதில் போட்டு திருத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்களே திருத்திப்பாங்க. திருத்தினவற்றை ஒரு தடவை மேற்பார்வையிடணும் அப்படின்னு நினச்சுன்னா ஒரு முழுமையான கோப்பா அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டாக கிடைக்கும், அந்த அறிக்கையாக கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் சொல்லலாம், இங்கே பாருப்பா இந்த 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 இடங்களில் வந்து நீங்கள் மாற்றிக்கோ இதை மாட்ட அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். சரி, இந்த இந்த திருத்தியை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது இது பொதுவாக நம்ம திருத்தின்னு கொடுத்தோம்னா அது திருத்தும், தவிர அப்படின்றது வந்து இக்னோர் பண்ணும். ஏதாவது ஒரு அடிக்கோடிட்டு காட்டுச்சுன்னா அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி இக்னோர் பண்ணும். அப்புறம் அது வந்து அழி அப்படின்றது வந்து நீக்கிறதுக்கு. தானின்றது ஒன்றும் கிடையாது, ஆட்டோ கரெக்ஷன். நீங்கள் தானாகவே ஒன்றை திருத்தணும் அப்படின்னா நீங்கள் ஆட்டோ கரெக்ஷன் கொடுக்கலாம். பாருங்க, நான் போட்டு நான் வந்து ஒரு பிழை விட்டு நான் வந்து தானியை தேர்வு செஞ்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்கேன் பாருங்கள், நான் அதே மாதிரி ஒரு கட்டுரையை போட்டு நான் திருத்தேன். இப்போ பாருங்கள் நீங்கள் கவனிச்சுன்னா தெரியும் அது வந்து பச்சை நிறமாக மாறியிருக்கு. ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக தானாகவே வந்து திருத்தி உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு ஒருவேளை தானாகவே திருத்தினா அது நல்லா இருக்கும்னு நினச்சிக்கா நீங்கள் அந்த மொத்த கட்டுரையை போட்டு தானியை தேர்வு செஞ்சு கொடுத்தீங்க, எல்லாத்தையுமே மாற்றிடும். மாற்றியவற்றை நீங்கள் ஒருத்தர் சரிபார்த்தா போதும். ஏன்னா ஒருவேளை நீங்கள் வேறு ஏதாவது சொல்லி நினச்சிருந்தீங்கன்னா திருப்பி இங்கே கர்சரை வச்சு உங்கள் நீங்கள் நினச்ச சொல்லுக்கு மாற்றிக்கலாம். இது நீங்கள் கொடுத்த சொல் இல்லை ரெண்டுமே இல்லை வேறு ஏதாவது சொல்ல இருந்தால் நீங்கள் இங்கே போய் திருத்திக்கலாம். இப்படி திருத்திட்டு நீங்கள் மாற்றுன்னு கொடுத்தீங்க, இதை மட்டும் மாற்றும் மாற்றியன்னு கொடுத்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் மாற்றிடும். மாநாட்டை அப்படின்றத வந்து மாட்டை அப்படின்னு சொல்லி எல்லா இடத்தையும். இது வந்து ஒரு வசதி. இப்போ நம்ம திருப்பி வந்து இதுக்குள்ள இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து அது எப்படி அந்த அந்த தளம் இயங்குது அப்படின்றத ஒரு இன்டர்ஃபேஸ் லெவலில் நம்ம பார்த்தோம். அதற்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத இது அடிப்படையில் எப்படி செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஒழுங்கு மாறிச்சு. சரி, இது எப்படி செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படையில் வந்து ஒரு எழுத்து பிழைகளை திருத்திடும். நீங்கள் வந்து ஒரு வேற்று எழுத்தாக இருந்தாலும் சரி, பேச்சு வழக்காக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படையானவற்றை திருத்திடும். நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஆராய்ச்சி கட்டுரை அப்படின்ற இடத்துல வந்து ஆராய்ச்சி அந்த ஈ போடாம போட்டிருப்பாங்க. இருந்தாலும் அது புரிஞ்சுக்கிட்டு இங்க பாருங்க இந்த மாதிரி பரிந்துரை கொடுத்துரும், ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லி ஈ போட்டு கொடுப்போம். இது பயனர் கொடுத்த சொல். இது வந்து நீங்க திருத்துறதுக்காக இருக்கக்கூடியதுதான் இந்த இடம். நீங்க அதையும் மாற்றி வேற ஏதாவது மாத்தினா மாத்திக்கலாம். ஆக அடிப்படையில திருத்தும். ஒரு உதாரணம் இங்க இருக்கு. இப்ப பல்கலைக்கழகம் அப்படின்றதால அந்த லகரத்தை வந்து எவ்வளவு மாற்றி போட்டாலும் அதால கணிச்சு இந்த இடத்துல இந்த லகரம் தான் வரும் இல்லை இந்த லகரம் தான் வரும்னு சொல்லி உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்தோம். இது அடிப்படையில் செய்யக்கூடியது. அடுத்து பாத்தீங்கன்னா சந்தி இலக்கணத்தை வந்து அது புரிஞ்சு திருத்தும். அப்போ உதாரணத்துக்கு இங்க பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு அப்படின்ற இடத்துல வந்து இத்து போடலை, அது இது கணிச்சு சொல்லிடும். இங்க பாருங்க ஒரே பொருளாக அப்படின்ற இடத்துல அந்த இப்பு வந்து தப்பா போட்டிருப்போம், தேவையில்லாத இடங்களை போட்டிருப்போம், அவற்றை இது நீக்கிடும். அது வந்து நீக்கி சொல்லுவோம். அதே மாதிரி சொல்லிக்கொண்டு அப்படின்ற இடத்துல போராட்டி போட்டும் கொடுக்கும். ஆக இந்த மாதிரி சந்தி இலக்கணத்தை வந்து சரியாக அது வந்து கணிச்சு அந்த இடத்துல தேவையில்லாத இடத்துல நீக்கி கொடுக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி சில இடங்கள் சந்தேகிப்பவை அப்படின்னு சொன்ன பத்தில அது இங்க இருக்கு. அதாவது 70% இடங்கள்ல அதால கணிக்க முடியாம போகும். அது வந்து 70%ன்றது வந்து ஒரு முழுக்க தமிழ் பயன்பாட்டு சூழல்ல 70% முடியும் சொல்ல முடியும். அந்த 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 புறச்சந்திகளை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல எது அப்படின்றத கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. மற்ற அகச்சந்திகள்லாம் வந்து அது தெளிவாக அதை வந்து கணிச்சு 100 விழுக்கள் அது வந்து அது பரிந்துரை செய்யும். அதை நீங்க பயன்படுத்தி அடுத்து வந்து பிறமொழி சொற்களை வந்து இது மாற்றும். அதான் சொன்ன மாதிரி இந்த ஆசிரியர்களுக்குலாம் அது வந்து
தேவைப்படும். நிறைய ஆசிரியர்கள் வந்து ஆங்கில சொல்ல அல்லது மாணவர்கள் எழுதுறப்ப வந்து அதை தமிழுக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ பிஸ்னஸுக்கு சவாலாக அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரையில யாராவது எழுதியிருந்தாங்கன்னா, அந்த பிஸ்னஸுக்கு அப்படின்றத வந்து தொழிலுக்கு அல்லது வணிகத்திற்கு அல்லது வியாபாரத்திற்கு அப்படின்னு சொல்லி ஒரு மூன்று பரந்துகள் இது கொடுக்கும். அதில் நமக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம், அந்த அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஆக என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு ஆங்கில சொல்ல நீங்க தமிழ்ல எழுதியிருந்தா கூட இணையான தமிழ் சொல்ல இது மாற்றி கொடுக்கும். இல்லை இப்போதைக்கு வந்து ஒரு 3000 சொற்கள் இருக்கு. 3000ன்றது வந்து அதிகமாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஆங்கில சொற்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நீங்க ஊடகங்கள்ல பார்த்தீங்களோ அல்லது சமூக தளங்கள்லயோ அதிகமான ஆங்கில சொல்ல உலகத்துல வந்து அவற்றை தான் அதுல கொடுத்துருக்கோம். அரிதாக பயன்படுத்தக்கூடிய சில ஆங்கில சொற்கள் அவற்றையெல்லாம் இதுல இன்னும் எடுத்துக்காது, அது இன்னும் விரைவில் அதெல்லாம் சேர்க்கலாம். ஆனா இப்போதைக்கு பெரும்பாலான ஆங்கில சொற்களை இது மாற்றி கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா புரட்சி புழை. இது நிறைய பேர் வந்து இந்த இந்த தப்பை நம்ம விடுவோம். அதாவது 300 அப்படின்ற இடத்துல வந்து இந்த இன்னு போட்டிருப்போம், உடன்படு மெய் இருக்க இடத்துல இவ்வு ஈன்ற குழப்பம் வரும். அது பெரிய ஆசிரியராக இருந்தாலும் சரி எழுத்தாளர்கள் கூட சில சமயங்கள் இந்த மாதிரி பிழைகளை விடுவாங்க, அவற்றையும் இது சரிபார்க்கும். அதனால தான் சொல்றது, நீங்க ஒரு 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 செய்தி மடல் கொடுக்கும்போதும் சரி, ஏதாவது பாடத்திட்டம் கொடுக்கும்போதும் சரி, ஒரு தடவை அதில் போட்டு பார்க்குறப்ப நமக்கும் ஒரு தடவை ஒரு ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் தானே, ஒரு தடவை திருப்பி சரி பார்க்கறது தானே, அப்போ நமக்கு வந்து திருப்தி வரும், சரி இது சரியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கும் ஒரு திருப்தி வரும். அதனால இந்த மாதிரி பிழைகள் வந்து நம்ம அறியாமலே விட்டுருப்போம், அதை இது கணிச்சு சொல்லும். அப்புறம் வந்து தட்டு பிழைகள், இது வந்து டைப்போன்னு சொல்லக்கூடியது. நம்ம நல்லதான் அடிச்சிருப்போம், நம்ம கவனமா தான் அடிச்சிருப்போம், இருந்தாலும் வந்து இந்த இப்பு முன்னாடி பின்னாடி மாறி இருப்போம், அல்லது வந்து ஒரு புள்ளி தெரியாம விட்டுருப்போம். இந்த மாதிரி டைப்போக்கள் முழுக்க முழுக்க ஒரு ஒரு கணித வகைதான். அது முன்னாடி பின்னாடி போயிருக்கு, அந்த காம்பினேஷனை மாத்தி போட்டு அது சரியான சொல்லு இது அப்படின்னு சொல்லி இது கணிச்சு உங்களுக்கு கொடுக்கும். ஒரு சின்ன உதாரணம், திருப்பதி படாமல் அப்படின்னு நம்ம அடிச்சிருந்தோம்னா அது வந்து திருப்தி படாமல் அல்லது திருப்பப்படாமல் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமான பார்வையும் வந்து உங்களுக்கு எடுத்து வைக்கும். அதனால வந்து நமக்கு எந்த சொல் சரியா இருக்கோ அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது இந்த இப்ப எடுத்தோ அல்லது இந்த தீய எடுத்தோ அது உங்களுக்கு காட்டுது. அப்போ வந்து ரெண்டு சொல் வந்து நெருக்கமா வருது, இந்த நியரஸ்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அந்த ரெண்டு சொல்லையும் காட்டும். அடுத்து பயன்படுத்திக்கலாம். எல்லா இடங்களையும் மாற்றுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில இடங்கள்ல அது வந்து மாற்றாது, அது கணிக்காது, அதையும் நம்ம சொல்லணுன்றதுக்காக இங்க சொல்றோம். ஹோமோஃபோன் சொல்லக்கூடிய ஒப்பு ஒலிகளில் வந்து அது கணிக்காது. இப்ப உதாரணத்துக்கு எறும்பு ஊரும் அல்லது சொந்த ஊரும் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா, ரெண்டு ஊருமே வந்து பொருள் இருக்கு, ரெண்டு ஊரும் சரிதான், ஆனா இந்த குறிப்பிட்ட இடத்துல அது பொருள் வேறுபடுது. ஆக அந்த மாதிரி இடங்கள்ல வந்து அதில் கணிச்சு சொல்லாது, அது அது அப்படியே எடுத்துக்கும். ஆனா பொருள் அல்லாத இடத்துல இது வந்து சுட்டி காட்டும். பாருங்க, ஒவ்வொரு அப்படின்ற இடத்துல வந்து இந்த ரூ வராது, அது வந்து ஏன்னா அப்படி ஒரு பொருள் இல்லை, பொருள் இல்லாத இடங்கள்ல அது வந்து காட்டிடும். இது ஒண்ணு. அடுத்து சில உயர்திணை அகிணை அல்லது வாக்கிய பிழைகள் அந்த மாதிரி ஒரு அதிகபட்சமான இடத்துக்கு இது போகாது, ஆனா மற்ற அடிப்படையான பிழைகளை வந்து இது வந்து திருத்தி காட்டும். அடுத்து முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஜிமெயிலோ அல்லது இப்போ ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி அல்லது ட்விட்டராக இருந்தாலும் சரி, அங்கேயெல்லாம் வந்து இதை வந்து இங்கே உட்சொருகி அங்கேயும் பயன்படுத்த முடியும். அதுதான் அந்த சின்ன படம். இப்போ இதே இதே கருவியானது 2018ல் இணையத்தில் பயன்படுத்தக்கூடிய வகையில் தமிழக அரசு வெளியிட்டது. இதுதான் அந்த அந்த கருவியினுடையது. தமிழக அரசினுடைய இலவச மடிக்கணினிகளில் எல்லா கல்லூரிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இந்த மென்பொருள் போயிருக்கு. நீங்க கூட பார்க்கலாம், இதையும் கூட நீங்க இணையத்துல எடுத்து பார்க்கலாம். என்ன வித்தியாசம்னா, இது 2018ல் உருவாக்குனது. அப்ப இருக்கக்கூடிய திறன் அடிப்படையில் இது செய்யப்படும். அதற்கு பிறகு ஒரு பெரிய மேம்பாடுகள்லாம் வந்து இந்த தளத்துல பண்ணியிருக்கோம், வாணி எடிட்டர் .com-ல பண்ணியிருக்கோம். நீங்க அதையும் பயன்படுத்தி பார்க்கலாம். இதை பயன்படுத்தி இருக்கக்கூடிய தமிழக பள்ளி மாணவர்கள்ட்ட நீங்க கேட்டு பார்க்கலாம், அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டு பார்க்கலாம். அதையும் கூட நீங்க பயன்படுத்தி அடிப்படையில் இதோடைய சிறப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இணையத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரே ஒரு புழை திருத்தி அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது வந்து கையடக்க கருவியாக இருந்தாலும் சரி அல்லது கணினியாக இருந்தாலும் சரி, நீங்கள் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதை அப்படியே அந்த வடிவம் மாறாமல் பயன்படுத்த முடியும். பொதுவாக ஆங்கிலத்தில் வந்து WYSI WYG அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வாட் யூ சி அப்படின்ற மாதிரி, அதுவே அந்த 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 அமைப்பவே இது எப்படி பயன்படுத்தும். நீங்கள் அதெல்லாம் வந்து அந்த ஃபார்மெட் மாறும், ஒழுங்கு மாறும்ன்ற நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அடுத்து வந்து ஒரு முழு நூலை அமைப்பு பார்க்க முடியும். இதில் இருக்கக்கூடிய சொற்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, 65,000 அடிச்சொற்கள் இதுல இருக்கு. 65,000 அடிச்சொற்கள் தான் தற்போதைய தமிழ் நம்ம பயன்படுத்துறோம். அதுல ஒரு ஒரு 5,000 தனிநபர் பெயர்கள் இருக்கு, ப்ராப்பர் நவுன்ஸ் இதுல இருக்கு. அதுபோக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆங்கில சொற்களும் இதுல இருக்கு. இது எல்லாமே வந்து அது புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சரியான சொல்ல அது வந்து கொடுக்கும். அப்ப கேட்கலாம், 65,000 சொற்கள் தான் இருக்கா அப்படின்னு சில ஆசிரியர்கள் கேட்கலாம். இது வந்து அடிச்சொற்கள் தான். இந்த அடிச்சொல் வந்து ஒவ்வொரு சொல்லும் வந்து 2,000 இன்ஃபிளெக்ட் ஃபார்ம் சொல்லக்கூடிய வேறுபட்ட வடிவ சொற்களை வந்து இது உருவாக்கும். இப்போ அவ்வளவு சொற்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 13
கோடி சொற்களை வந்து இதால பகுத்து உணர்ந்து புரிந்து பிழை திருத்தம் செய்ய முடியும். அப்புறம் அது வந்து கஸ்டமைசேஷன் இருக்கு, நீங்க தனிப்பயனாக்கம் செய்ய முடியும். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு விருப்பமான பிழைகளை மட்டும் சுட்டி காட்டுன்னு கூட அதை சொல்ல முடியும். சந்தியை மட்டும் காட்டுலது பிற மொழி சொற்களை வந்து தவிர அப்படின்னு சொல்லி காட்ட முடியும். இதுல ஏபிஐ வசதி இருக்கு. ஏபிஐ இருந்துச்சுன்னா ஒருவேளை உங்களுடைய சங்கத்துக்குன்னு ஒரு தளம் இருக்குன்னா அங்க வந்து இந்த பிழை திருத்தி உள்ள சொருக முடியும்னா சொருகிக்கலாம், ஏபிஐ வச்சு நீங்க சொருகிக்கலாம். அதே மாதிரி வந்து வாணி என்எல்பின்னு சொல்லி பைத்தான் நிரலாகவும் இருக்கு. ஒருவேளை ஏதாவது ஆய்வு செய்யக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க, உங்க பள்ளியில இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்ப உத்தமத்துல கூட ஹேக்கத்தான் நடந்துச்சு, நிரலாக்க போட்டி நடக்கல. அங்க கூட மாணவர்கள் ஏதாவது தமிழ் சார்ந்து பயன்படுத்தணும் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா வாணி என்எல்பியை கூட நீங்க பயன்படுத்தி இந்த பிழை திருத்தி அவங்க கருவிக்குள்ளே நீங்க பயன்படுத்த. இப்போ இது இந்த 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 கருவியை பத்தி நீங்க கூடுதலாக தகவல் தெரியணும்னா அதனுடைய அதனுடைய உரையாடல் செய்வதற்காக ஒரு முகநூல் குழு இருக்கு, வாணி எடிட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த குழுல நீங்க இணையலாம். அவ்வப்போது வந்து இதை பத்தின செய்திகளும் இதுல வரும், நிறைய ஆசிரியர்களும் இதுல உறுப்பினராக இருப்பாங்க. நீங்க கத்துக்கவும் முடியும். நீங்க இந்த அடுத்த இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டாகிராம் பக்கம் போனீங்கன்னா அப்பப்போ வந்து அந்த நாங்கள் எங்களுடைய ஆய்வை வந்து தொகுத்து ஒரு எளிதாக பயன்படுத்தக்கூடிய அட்டையா இருக்கும், இங்க கொடுத்துருப்போம். இப்போ இந்த அட்டையெல்லாம் இந்த அட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக பிழை வரக்கூடிய சொற்களை எடுத்து இங்கே கொடுத்துருப்போம். இப்போ 26 அப்படின்னு இருக்குன்னா இந்த 20 அப்படின்னு சொல்ல மாட்டோம், அது வந்து பேச்சு வழக்கு. 26 அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சரியான வழக்கு இங்கே இருக்கு. இந்த அட்டையெல்லாம் வந்து ரொம்ப நிறைய பேர் ஏற்கனவே கவனிச்சிருக்கலாம், நிறையா பிரபலமான அட்டைகள் இது. சிங்கப்பூர்லாம் சில தமிழ் பள்ளிகளில் இந்த அட்டையை அவங்களுடைய அந்த வாசல் பகுதியில் ஒட்டியும் அந்த மாணவர்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த அட்டைகளை நீங்கள் கவனிக்கலாம், இதையும் உங்கள் மாணவர்களுக்கு நீங்கள் பகிரலாம். அப்புறம் அது போக வந்து என்ன மாதிரியான பிழைகள் அதிகமாக விடுவோம் அப்படின்னு ஒரு ஆய்வு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. அதிகமாக சந்தி விடுவோம், அப்புறம் தட்டு பிழை விடுவோம், அப்புறம் பேச்சு வழக்கு, இரண்டாம் வேற்றுமை, இந்த மாதிரியான ஒரு ஒரு பிழை அறிக்கை இருக்கு. இது எதுக்குன்னா நீங்கள் கவனிக்கலாம், இந்த மாதிரி இடங்களை நம்ம தவிர்த்து நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணலாம். அப்புறம் வேற ஏதாவது அந்த வேற கருவிகள் தமிழ் ஆசிரியர்களுக்கு உதவியாக இருக்கும் அல்லது வந்து தமிழ் சங்கங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக சில கருவிகள் இருக்கு. சொல்லாய்வு கருவின்னு சொல்லக்கூடிய இதுல பாத்தீங்கன்னா ஒரு முழு கட்டுரை எடுத்து போட்டாலோ அல்லது உங்களுக்கு கட்டுரை எடுத்து போட்டீங்கன்னா எந்த சொல்ல திரும்ப திரும்ப பயன்படுத்துறீங்க, எத்தனை சொல்ல பயன்படுத்துறீங்க, அந்த சொல்லுடைய சீர் எத்தனை, மாத்திரை எத்தனை அப்படின்னு சொல்லி புள்ளி விவரங்களை வந்து இது வந்து பிரிச்சு கொடுக்கும். ஒருவேளை நீங்க வந்து என்கோடிங்க மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப பாமணியில இருந்து யூனிகோடுக்கு மாத்தணும், யூனிகோட்ல இருந்து வேற ஏதாவது மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஓவன் கருவியை பயன்படுத்தலாம். அதையும் நீங்க பயன்படுத்தி யூனிகோடுக்கு மாத்தி நீங்க அப்படி வந்து கவிஞர்களுக்கானது கூட இந்த மாதிரியான கருவிகள் இருக்கு. இப்போ இதுல ஒண்ணு சொல்லி இன்னும் சொல்லி மட்டும் அதோட நம்ம ஒரே நிறைவு செஞ்சுக்கலாம், 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே வந்து இந்த எப்படி ஜிமெயில செஞ்சு பார்க்கறது நான் சொல்லிட்டேன். இந்த கருவியை நிறுவுறப்ப முதல் முறையாக நிறுவுறப்ப இந்த இடத்துல வந்து இந்த 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 கூச்சொருகி வரும். அப்ப இந்த வாணி அப்படின்றத வந்து நீங்க சொடுக்கி இந்த பாப்பப் எடுத்துக்கோங்க. இந்த படத்தை எடுத்து வந்ததுக்கு அப்புறம் இந்த ஏபிஐ கீயை வந்து நீங்க மாத்துவீங்க, அங்கிருந்து எடுத்து போடுவீங்க. போட்டதுக்கு அப்புறம் நீங்க இதெல்லாத்தையும் செக் பண்ணிட்டு நீங்க அப்படியே பயன்படுத்த இதை போட்டுட்டு நீங்க எந்த இணையதளத்துக்கு வேணா போய்க்கலாம். இப்ப நான் உதாரணத்துக்கு நான் என்ன பண்ண போறேன்னா விக்கிபீடியா போய் நான் செஞ்சு காட்டுறேன். விக்கிபீடியா நான் போடுறேன், இப்ப தமிழ் விக்கிபீடியா வருது. ஒரு உதாரணத்துக்காக என்ன நம்ம வந்து அதை செயல்படுத்திட்டோம்னா எங்க போய் செஞ்சு பார்க்கலாம், எங்கேயும் செஞ்சு பார்க்கலான்றக்காக நான் வந்து என்ன பண்ணேன்னா ஏதாவது ஒரு நல்ல கட்டுரை. இப்ப நுண்ணறிவு சட்டம், சரி இது ஒரு 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 கட்டுரை. இப்ப இந்த கட்டுரையை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா எடிட் முடுக்க நான் போறேன். ஏன்னா எடிட் பண்றதுக்கான முடிது பாருங்க நிறைய இருக்குங்க. நான் வந்து ஒரு சின்ன பத்தியை எடுத்துக்கேன். இது வந்து என்ன ஒரு இணையதளமாக இருக்கலாம், நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் நிறுவிட்டோம் அப்படின்னா நீங்க அந்த பக்கத்துல போயிட்டு அதை அப்படியே சேம் அதாவது அந்த வார்த்தைகளை சேர்த்து செலக்ட் பண்ணிட்டு பிழை சோதனை அப்படின்னு கொடுப்போம். இப்ப பாருங்க நம்ம வந்து அங்க செயல்படுத்தினால இது தானாகவே இப்படி இயங்கி உங்களுக்கு எடுத்து கொடுத்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமாக இப்பு வல்ல தரநிலைப்படுத்தலுக்கு அப்படின்ற இடத்துல வந்து தரநிலைப்படுத்தலுக்கு இந்த இடத்துல பிரிச்சது கொடுக்குது. நபர்களுக்கு இந்த இடத்துல புள்ளி வைக்கல, அந்த புள்ளியை வந்து இது போட்டு கொடுக்குது. அப்புறம் பாருங்க உயிரி அளவியல் அப்படின்னு ஒரு புதிய கலை சொல்லாக இருக்கு, இது எனக்கும் இப்பதான் பாக்குறேன். அப்ப அந்த சொல்ல இதை எடுத்து தனியாக கொடுத்துரும். இந்த சொல்ல சரியா இருக்குன்னா நீங்க வச்சுக்கலாம், கட்டி நம்ம விட்டுலாம். இப்ப நான் என்ன பண்றேன்னா நபர்களுக்கு அப்படின்னு கொடுக்குறேன், அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து டிக் அடிச்சு இங்க சரி சேர்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு வேண்டிய திருத்தங்களை பண்ணிட்டு நீங்க அதை பதிப்பிச்சுக்கலாம். இப்படியே வந்து அந்த அந்த உச்சொருகி பயன்படும். அதே மாதிரி வந்து
வேர்ட் டாக்குமெண்ட், ஒருவேளை நீங்க ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல நீங்க பயன்படுத்துறீங்க அதுக்கான உச்சரிக்கும் இருக்கு, ஆனா அது வந்து இன்னும் சோதனை பதிப்புல இருக்கு. யாராவது ஆசிரியர்கள் இந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்க தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கான அந்த ஒரு ஒரு சோதனை பதிப்பு உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்க இதையும் பயன்படுத்தி பார்க்கலாம். ஆக இது ரெண்டு வடிவத்திலையும் தற்போதைக்கு இந்த வாணி கருவி இருக்கு, நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். இதோட எனக்கு ஒரே நிறைவு செஞ்சுக்கிறேன், கேள்விகள் இருந்துச்சு நம்ம என்ன விரிவா எடுத்து. நன்றி. கேள்வி பதிலுக்குள்ள போயிடலாமா? ஆமா போயிடலாம். ஓகே, உங்களுக்கு யாருக்காவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நம்ம கேட்கலாம். தமிழ் பள்ளி, தமிழ் சங்கம் சார்ந்து, இல்லை வழக்கமான வேற ஏதாவது ஐயங்கள் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். இந்த இந்த இது வந்து ஆஃப்லைன்ல ஒர்க் ஆகுமா இந்த அதாவது வாணி வந்து? நவீன நவீன பதிப்பு வந்து ஆஃப்லைன்ல வேலை செய்யாது, நீங்க அதுக்கு வந்து இணைப்பு இருந்தா தான் அந்த வேலை செய்யும். ஆனா நீங்க வந்து அப்படி ஆஃப்லைன்ல வேலை செய்யற மாதிரி இது வேண்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கு இந்த மாதிரி நம்ம இதை அப்படி மாற்றி கொடுக்கலாம். ஆனா தற்போதைக்கு அது அது உடனே அவைலபிளா இல்லை, ரெடியா இல்லை, நம்ம உருவாக்கி கொடுக்கலாம். அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, நாங்கள் நிறைய மேம்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கு, பின்னால வந்து தொழில்நுட்ப குழு வேலை செஞ்சுட்டு இருக்குது. ஏன்னா இப்போ குறிப்பா இந்த மாதிரி தனித்தமிழ் வார்த்தைகளை சேர்க்கிறது, அந்த மாதிரி இப்போ எல்லாருக்கும் தனித்தனியா அவங்கவுங்க டெஸ்க்டாப்லயோ இல்லை அவங்க எதுலயோ டிவைசஸ்ல இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஒரு முறையும் ஒரு ஆப் மாதிரி அவங்க டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கணும், அப்கிரேட் பண்ணணும். அது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் அதிகம்ங்கிறதுனால இப்போதைக்கு நாங்கள் அதை வந்து ஒரு செலவுகளை குறைப்பதற்கும் எளிமையாக்குவதற்கும் நாங்கள் வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு ஏபிஐ இதில் பண்ணி வச்சிருக்கோம். அதனால தான் இணையத்தில் இருக்கு. நன்றி, நன்றிங்க. நான் கொஞ்ச காலமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதில் அந்த தானின்ற அந்த ஒரு இதை மட்டும்தான், ஒரு ஒரு செயல்பாடை மட்டும்தான் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ காலம். இப்போ தான் கொஞ்சம் அதிகப்படியான மற்ற விடயங்களை வந்து பார்க்க முடியுது. இனி அவற்றுடைய பயன்பாட்டையும் மெல்லமாக பழகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். மிக்க நன்றிங்க, ரொம்ப சிறப்பான ஒரு தகவல்களாக இருந்தது. எங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, உற்சாகமான ஒரு 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 இதுதான் உங்ககிட்ட உங்களுடைய இதில் நிறைய கேட்டது. நான் பார்த்துருக்கேன் நிறைய யூடியூப் வீடியோஸ் அதெல்லாம் பார்த்துருக்கேன் உங்களுடைய இதில். இது வந்து சிறப்பாக இருந்தது, மகிழ்ச்சி. என்னுடைய நான் வந்து ஒரு ஒரு தமிழ் பள்ளியில் வாலண்டியரிங் தான் பண்ணுறேன். என்னுடைய மற்ற துணையாக இருக்கக்கூடிய மற்ற ஆசிரியர்களுக்கும் இந்த செய்திகளை வந்து நான் கண்டிப்பா கொண்டு போறேன். இதனுடைய பதிவு இறக்கம் இருந்துச்சுன்னு சொன்னா எனக்கு கொஞ்சம் கொடுங்க, இல்ல யூடியூப்ல இருக்கக்கூடிய பதிவு இருந்தாலும் கொடுத்தீங்கன்னா நான் மற்ற ஆசிரியர்களுக்கு பகிர்வதற்கு உறுதுணையா இருக்கும். கண்டிப்பா அங்க இதை அனுப்பி விடுறோம். நீங்க வந்து குளோபல் தமிழ் ஈவெண்ட்ஸ் .com அந்த இது லிங்க் இருக்கும், அதுலயே நீங்க ஓய்வுகளுடைய மின்னஞ்சல போட்டுட்டீங்கன்னா அதுல பதிவு பண்ணிருக்கிற எல்லாருக்குமே அந்த காணொலிகளை நாங்க அனுப்பி வைக்கிறோம். நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் வரலன்னா கூட. இப்போ உங்களை மாதிரியான ஆசிரியர்கள் நிறைய இதை வந்து ஆக்சுவலி இன்னைக்கு இந்த மாதிரியான கூட்டங்களுக்கு வரும் பொழுது, ஏன்னா இது தொடர்ந்து நமக்கு வகுப்பெடுக்கும் பொழுதும் நிறைய சிக்கல்கள் இருக்குது, கேள்விகள் வருது. அதில் பாட புத்தகங்களையும் நம்ம வந்து சில நேரங்களில் கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது. மாணவர்கள் அந்த ஏன்னா இலக்க இந்த இந்த குழப்பங்கள் நமக்கு தெளிந்து நாம வந்து அந்த மாணவர்கள் கேட்கக்கூடிய ஐயங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதுனால அதை களைவதற்கு நாம வந்து தொழில்நுட்பத்தை கொஞ்சம் பயன்படுத்தி அவர்களே நீனே டைப் பண்ணி போட்டுப்பாரு அப்படின்னா எல்லாருமே டிவைஸ் வச்சிருக்கிறாங்க, அவங்களே கொஞ்சம் சோதனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எங்களுடைய இலக்கு என்ன அப்படின்னா, முதல் கட்டமா நம்ம வந்து இந்த ஆசிரியர்களை எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அடுத்த நிலையில அது என்ன இலக்கணத்து என்ன பிழை அப்படிங்கிறத கூட சொல்லக்கூடிய அடுத்தது வந்து என்ன என்ன அந்த இலக்கண பிழை எந்த இதனால அது வந்து அது எரர் காமிக்குது அப்படிங்கிற அந்த இதை வந்து நம்மளால கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நம்ம அதை இன்னும் மேம்படுத்தலாம், மாணவர்களும் அதை வந்து ஒரு விளையாட்டா அந்த இதை வந்து கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இதுல நிறைய மேம்பாடுகளை நம்ம செய்ய முடியும், அது ஒரு கேம் மாதிரியே அந்த இலக்கணத்தை கொண்டுட்டு வர முடியும். இப்ப பிழைகளை அவங்க பண்ணிட்டு அவ இந்த இடத்துல இச்சு போடக்கூடாது, இந்த இடத்துல இப்ப போடக்கூடாது, ஏன் போடக்கூடாது தெரியுமா, இது இந்த விதியின்படி வருது, ஆமா இல்ல ஆசிரியர் சொல்லி கொடுத்தாரு இப்ப வகுப்புல, இப்ப நினைவு வருது எப்படி அதை பயன்படுத்தணும்ட்டு அப்படின்னு அவங்களே அதை ஒரு விளையாடுற அளவுக்கு அதை வந்து ஒரு நம்ம ஒரு பசல் மாதிரி எல்லாம் நிறைய அந்த இது பண்ண முடியும். ஆனா இதெல்லாம் வந்து பயன்பாடு அதிகரிக்க அதிகரிக்க தான் நம்ம என்ன செய்வோம் அதை பண்ண முடியும். ஒரு ஏடிஎம் மிஷின்ல ஏடிஎம்ல வந்து நம்ம தனி இதுல வந்து தமிழ் பயன்படுத்தாம விட்டுட்டாங்கன்னா எப்படி அதுல இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்துருவாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கு இல்லையா. நிறைய பயன்பாடு வரும்பொழுது அவங்க கேள்விகள் வைக்கும்பொழுது
அது விரிவடையும். அது அதுக்காக தான் இதை ஒரு முதல்கட்டமாக பள்ளிகளுக்கும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தமிழ் சங்கங்களும் இதை பயன்படுத்த முன்வரணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேலே பதிவு பண்ணி பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் ஸ்டில் அது வந்து நம்முடைய இருக்கக்கூடிய மக்கள் தொகையில பயன்பாட்டுக்கு ரொம்ப குறைவு. அது இன்னும் மேம்படுத்தி கொண்டுட்டு போகணும், விரிவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப பரவலாக கொண்டுட்டு போய் சேர். மகிழ்ச்சிங்க, மகிழ்ச்சி, நன்றி. வேற யாருக்கா கேள்விகள் இருக்குங்களா? ராஜேஷ் கோவிந்தராஜ் இருக்கிறீங்க, வள்ளி அனந்த் நீங்க ஆஸ்திரேலியாவிலிருந்து ஜனிச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது இதுல இப்ப நீங்க பார்த்ததுல ஏதாவது கேள்விகள் இருக்குதா? நான் பாதியிலேருந்து தான் பார்த்தேன், ஸோ அதனால எனக்கு வந்து ரெக்கார்டிங் அனுப்பிச்சிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த இதை அனுப்பி விடுறேன். நம்ம உங்களுக்கு அங்கே மெல்போர்னுக்கு தனியாக, நாங்கள் ஆஸ்திரேலியா ஒவ்வொரு நாட்டுக்கும் இப்போ தனியாக ஒரு சிறப்பு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவங்களுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரியான கேள்வி பதில்களுக்காக நேரம் ஒதுக்கி பண்ணிட்டு வரோம். விரைவில் ஆஸ்திரேலியாவுக்கும் நம்ம வந்து தனியாக ஒரு இதை ஒன்று பண்ண முடியும். அங்கே இருக்கக்கூடிய எங்களோட மற்றவரோட சங்கத்தோட பேசிட்டு இருக்கோம் சொன்னாங்க. யா, நீங்கள் அது பண்ணும்போது எனக்கு தகவல் கொடுங்க, நான் கலந்துக்க பார்க்க. உங்க மின்னஞ்சலுக்கு நாங்கள் அந்த காணொலி பதிவை நாங்கள் வந்து கொடுத்தோம். ரொம்ப நன்றி. வேற யாருக்காவது கேள்விகள் இருக்குதா? இப்போ வந்து இப்ப நம்ம வந்து இலக்கண பிழையோட எழுத்து உரை, அதாவது உரைநடை இன்னும் சொல்லப்போனா உரைநடையை வந்து நம்ம திருத்தக்கூடிய ஒரு இதில் இருக்கோம். இது இதை போன்ற அடுத்தது இந்த பாடல்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய சந்தி பிரித்தல் இது மாதிரியான சேர்த்து புரிஞ்சுகள் இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? இலக்கிய அதாவது செய்யுள்களில் வந்து சீர் பிரித்தல் அப்படின்றத நீங்க கேட்குறீங்க. பிரிப்பது வந்து என்னன்னா வந்து அந்த சொல்ல வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பிரிக்க முடியும். அது பெரிய அறிஞர்களாகவே பிரிக்கிறப்ப வந்து சில முரண்கள் இருக்கு. இந்த சொல்லை இப்படி பிரிக்கலாம் அப்படி பிரிக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க திருக்குறள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் பிரிச்சு சீர் பிரிச்ச குரலுக்கும் இன்னொருத்தர் சீர் பிரிச்ச குரலுக்கும் கொஞ்சம் முன்பின் முரண் இருக்கு. அதனால வந்து அவற்றை கருவிகள் வழியாக செய்வது வந்து சரியாக இருக்காது. ஏன்னா நமக்கு வந்து செய்யுள் வந்து ஒரு அளவு தான், இந்த அளவுக்குள்ளதான் அந்த செய்யுள் இருக்கு. நான் என்ன சொல்வேன்னா அவற்றை ஏற்கனவே சீர் பிரிச்ச பாடல்களோ கட்டுரைகளோ இருக்கு, நீங்க அவற்றை எடுத்து பயன்படுத்தலாம். ஆனா உங்களுக்கு கல்லூரிக்குன்னு அது உங்க பள்ளிக்குன்னு தனியாக தேவைப்பட்ட நம்ம உருவாக்கலாம். ஆனா வந்து இந்த தொழில்நுட்பம் வந்து அந்த மாதிரியான சங்க சொற்களை வந்து பிரிப்பது வந்து கொஞ்சம் சவாலான ஒன்று. நன்றிங்க, கேள்வி பதிலுக்கு நன்றி. இப்ப எந்த ஒரு நோக்கத்துல நான் கேக்குறேன்னா, ஒரு ஒரு பாடல் இருக்கு, இதை எப்படி எல்லாம் பிரிக்கலாம் அப்படின்ற ஒரு நமக்குள்ள ஒரு கற்பனையை உருவாக்குறதுக்கு, அதாவது இப்ப புதிதாக பயிலக்கூடிய ஆசிரியர்னு சொன்னாலும் நானும் மாணவன் தான், அடிப்படை மாணவன் மாதிரிதான். இப்ப நம்மளும் வந்து ஒரு ஒரு சின்ன சின்னதா வந்து ஒரு இது ஒரு பயிலும் பொழுது இதில் இது எப்படி எப்படிலாம் வந்து இந்த இந்த கவியை வந்து பிரித்து பார்க்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு நம்மளுடைய திறனை வளர்த்து கொள்ளும் விதத்துல இது இதை வந்து நான் எதிர்பார்க்கிறேன். அந்த மாதிரி தான் எதிர்பார்க்கிறேன். இது உண்மையாலுமே பிரித்து இதுதான் இதற்கான பொருள்னு நேரடியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது இப்படி எப்படிலாம் சந்தி பிரிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஒரு நீங்க குறிப்பிட்ட சங்க இல்லாதது செய்யுள் அப்படின்னு நினைச்சுக்கேன். ஆனா பொதுவாக ஒரு கற்றல் நோக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம கட்டாயம் பண்ண முடியும். இப்ப பாருங்க, ஒரு உதாரணம் நான் எடுக்கிறேன். அம்மாவரம் அப்படின்ற ஒரு சொல்ல நான் எடுத்து இங்க போடுறேன், போட்டு நான் பிரின்னு கொடுக்குறேன். அதாவது மார்ஃபாலஜிக்கல் அனலைஸ் பண்ணுது, ஒரு மொழிகள் சார்ந்து பிரிக்குது. அப்ப பாத்தீங்கன்னா பாருங்க, அம்மா கூட்டல் இடம் அப்படின்னு பிரிச்சிடும். ஆ கூட்டல் மாவு கூட்டல் இடம், அது வந்து மாவு அப்படின்னு அது அது அப்படியும் பிரிக்கலாம். அடுத்து மானா மாங்காய் அப்படின்ற பொருளையும் அது பிரிக்கலாம். ஆக அந்த மாதிரி அது பிரிச்சு கொடுக்கும். இது வந்து ஒரு பெயர்ச்சொல்ல போட்டாலும் சரி, ஒரு வினைச்சொல்ல போட்டாலும் சரி, பாருங்க உருவாக்கப்படாமல் அப்படின்ற ஒரு சொல்ல போடுறப்ப அதனுடைய அடிச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி அது பிரிச்சு கொடுக்கும். பாருங்க, உருவாக்கப்படு, அப்புறம் வந்து உருவாக்கு, அப்புறம் படு, அப்புறம் வந்து அப்புறம் உருவு அப்படின்ற ஒரு ஒரு பெயர் சொல்லும் வரும், அப்புறம் உருன்ற ஒரு சொல்லும் வரும். அப்படி அதில் பிரித்து அதில் கொடுக்க முடியும். இது வந்து ஒரு செய்யுளுக்கு போடுறப்ப வந்து அது நம்ம நம்ம யோசிக்காத பல கோணங்களையும் அது பிரித்து கொடுக்கும். ஆனால் வந்து அது வந்து எப்படி மாணவர்களுக்கு தேவை அப்படின்றத நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி தேவை இருக்கிறவங்க நம்ம நேரடியாக பேசினோம்னா நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். தொழில்நுட்ப ரீதியாக சாத்தியம் இருக்குது. அது அவங்களுக்கு எப்படி பயன்படும் அப்படின்றத ஒரு தடவை பேசி நம்ம அந்த மாதிரி உருவாக்கலாம். அதே மாதிரி கீழே இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அது எது அப்படியே மாற்றி பண்ணக்கூடியது. இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சொல்ல போட்டு, இப்போ கம்பு அப்படின்னு சொல்ல போட்டு இது கூட்டல் எந்த உருவோட சேரணும், இப்போ கம்பு கூட்டல் பூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து கம்பு கம்புக்கு அப்படின்னு சொல்லி அந்த அந்த இக்கை வந்து அதுவாக போட்டு கொடுக்கும். இந்த உருவோட சேர்றப்ப இது வந்து கற்றலுக்கு நல்லா பயன்படக்கூடிய ஒன்று தான். அது அப்படின்னு போட்டிங்கன்னா கம்பது அப்படின்னு சொல்லி அது வந்து அந்த சொல்ல அது எடுத்துக்கும்.
இதே இது வந்து இப்ப இம்முல முடிஞ்சுன்னா அத்து சாரியை அதுவா சேர்த்துக்கிறோம், அற்று அதுவா சேர்த்துக்கிறோம், அந்த மாதிரி ஒரு சொல்லு சரியான உருபோட அதை சேர்ந்து எப்படி வரும்னு சொல்லி அது காட்டும். இந்த மாதிரி பிரிக்கவோ சேர்க்கவோ கூட இந்த மாதிரி இதை வந்து கற்றலுக்கு பயன்படுத்தலாம். இது மாணவர்களுக்கு எளிதில் பயன்படுத்தக்கூடிய வகையில வந்து அந்த அந்த இன்டர்பேஸ் அந்த இடைமுகம் வந்து உருவாகிக்கிட்டு இருக்குதுன்னு பொது வழிக்கு வரல. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா தொழில்நுட்ப ரீதியாக அவெல்லாம் சாத்தியம். ஒருவேளை அப்படி தேவைப்படுச்சுன்னா நீங்க சொல்லுங்க, நம்ம அந்த மாதிரி உருவாக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஒரு ஒரு கருவி இருக்கு, குறிப்பா இந்த குட்டி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களுக்கானது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா அது இப்படி இஞ்சின்னு சொன்னீங்கன்னா அது வந்து அது எழுதி காட்டி அதை உச்சரிச்சும் காட்டும். இந்த இஞ்சு இப்படிதான் போடணும் அப்படின்னு சொல்லி உச்சரிச்சு காட்டும். அதே மாதிரி அடுத்ததுல போனீங்கன்னா மெய்யும் எப்படி சேரும் அப்படின்றத உச்சரிச்சும் எழுதியும் காட்டும். பாருங்க இப்ப இந்த மாதிரி காட்டும். ஆக அந்த கற்றல் தொடர்பான சில கருவிகள் இருக்கு, உங்களுக்கு குறிப்பிட்டு எது தேவைன்னு சொன்னா கூட நம்ம அதை உருவாக்கணும். நன்றி. அருமையா அருமையா, இது எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு பாக்குறதுக்கு. இந்த இந்த இதுக்கான லிங்க் எல்லாம் கொஞ்சம் பகிர்ந்து நல்லா இருக்கும். மகிழ்ச்சிங்க, மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். நன்றி நன்றிங்க. வேற யாருக்கும் அது கேள்விகள் இருக்குதா? இல்லைன்னா நம்ம முடிச்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. இது வந்து ஒரு முதன் முறையாக ஒரு கனித்தமிழை தமிழ் சங்கங்களுக்கும் தமிழ் பள்ளிகளுக்கும் அப்படிங்கிற கோணத்துல நம்ம வந்து தொடங்கி இருக்கிறோம். இதுல நிறைய அந்த லிங்க் பிரச்சனையினால நிறைய பேர் வந்து என் நேரடியாக இணைய முடியல, டிவியில பார்த்துட்டு இருக்காங்க இல்லை மற்ற இதுல இணைஞ்சிருக்கிறாங்க. கடைசி நேரத்தில் தான் நாங்கள் அதை கவனிச்சோம். எனவே தொடர்ந்து வட அமெரிக்காவில் உள்ள பள்ளிகளுக்கு இந்த பயிற்சிகளை அது சார்ந்த கற்றல் சார்ந்த கனித்தமிழ் வளர்ச்சியை கொண்டுட்டு போறதுல தொடர்ந்து உரையாடுவோம், தொடர்பில் இருப்போம். உங்களுக்கும் இப்போ ஏதோ கேள்விகள் ஐயங்கள் எதுவும் இருந்துச்சுனாலும் அவருக்கு நேரடியாக நீச்சல்காரன் அப்படிங்கிற இணையதளம் இருக்குது, அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா வாணி எடிட்டர் .com இருக்கக்கூடிய தொடர்புலையும் நீங்கள் போய் அவங்க கேள்விகளை பதிவு பண்ணிங்கன்னா அவர் தொடர்பில் வருவார், அதுக்கான பதிலை வந்து அனுப்புவார். இது இது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம்.